இந்தியன் மூத்தாய் அமைப்பு சார்பாக தேசிய அளவிலான போட்டிகள் மகாராஷ்டிரா மாநிலம் திவாஸ் மாகாணத்தில் ஸ்ரீமத் துகோஜிராவ் உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது. யுனைடெட் மூத்தாய் அசோசியேட்ஸ் இந்தியா, இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் மூத்தாய் அசோசியேஷன், ஃபெடரேஷன் அமைச்சூர் மூத்தாய் அசோசியேஷன் ஆகியன இணைந்து போட்டிகளை நடத்தியது. போட்டிகளில் பங்கு கொண்டு வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகள் 17 தங்கப்பதக்கமும் 10 வெள்ளிப்பதக்கமும் 14 வெண்கலப்பதக்கமும் வென்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்தனர். இதனையடுத்து போட்டியில் பங்கு கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சென்னை திருவொற்றியில் உள்ள சன் இன்டோர் விளையாட்டு அரங்கத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது. பாராட்டு விழாவில் மாணவர்களை பாராட்டி சான்றிதழ்கள் வழங்க சிறப்பு அழைப்பாளராக சென்னை திருவொற்றியூர் சாத்தாங்காடு காவல் உதவி ஆய்வாளர் ஜெயஸ்ரீ வருகை தந்து மாணவர்களுக்கு பதக்கங்களும் சான்றிதழ்களும் வழங்கி பாராட்டினார். நடக்கவிருக்கும் 3வது உலக சாம்பியன்ஷிப் 2022 போட்டிகளில் தாய்லாந்து நாட்டில் பங்கு பெறும் தமிழகத்தைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகளை தலைவர் நவீன், பொதுச் செயலாளர் உமா மகேஸ்வரி, இணைச் செயலாளர் மோகன், குழு அமைப்பாளர் கோபி ஆகியோர், மாணவர்கள் விஷால், ஆஷிக், லட்சிதா, அஸ்ரப், அபர்ணாக வினயா, ரேவதி ஆகியோரை வழிநடத்தி உற்சாகப்படுத்தி பாராட்டி வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். ஸ்கூலில் 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன். நான் வந்து இந்தியன் மூத்த ஆர்கனைசேஷனில் வந்து சேர்ந்து 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. நான் வந்து 8 மேட்சஸ் போட்டிருக்கேன். அதில் வந்து இப்போது நேஷ்னல் மேட்ச் வந்து நேபாள் மேட்ச் போட்டேன். அது வந்து இந்தியாவுக்காக சில்வரும் கோல்டும் கப் அடிச்சுட்டு வந்தேன். இப்போ ரீசெண்டாக மத்திய பிரதேஷ் மேட்ச் போட்டேன், இந்தியாவுக்காக கோல்டு மெடல் அடிச்சுட்டு வந்தேன். இப்போ நெக்ஸ்ட்டு தாய்லாந்து மேட்ச்சுக்கு செலக்ட் ஆகியிருக்கேன். தாய்லாந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப் செலக்ட் ஆகியிருக்கேன். 29th வந்து கிளம்புறோம். ஜூலை 1st ஜூலை 10th வரைக்கும் மேட்ச் இருக்குது. நான் இந்தியாவுக்காக கோல் அடிச்சுட்டு வந்தேன். தமிழ்நாட்டு டீம்லேருந்து கிட்டத்தட்ட 53 பேர் வந்து நேஷனல் மேட்ச் மத்திய பிரதேசத்தில் நடந்த மொய்தாய் நேஷனல் மேட்ச்சில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இதில் தமிழ்நாட்டு சார்பாக 41 மெடலை நாங்கள் வின் பண்ணியிருக்கோம். அந்த 41 வந்து 17 கோல்டு, 10 சில்வர் மெடல், அப்புறம் 16 ப்ரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்கோம். ஸோ இது தொடர்ந்து இந்த மேட்ச்சில் செலக்ட் ஆன பசங்க எல்லாருமே ஓவரால் கப்பையும் வின் பண்ணியிருந்தாங்க. சப் ஜூனியர் லெவலில் 3rd ஓவரால் கப் வந்து நம்ம தமிழ்நாட்டு டீம் வின் பண்ணியிருக்கு. அது இல்லாமல் இந்த மேட்ச்சில் செலக்ட் ஆன பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து மலேசியாவில் நடக்கிற வேர்ல்டு சாம்பியன்ஷிப்லையும் அப்புறம் கம்போடியாவில் நடக்கிற வேர்ல்டு சாம்பியன்ஷிப்லையும் எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க.